மேலும் 12 மாதங்களுக்கு தொடரும் எரிபொருள் நெருக்கடி. மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் அறிவிப்பு. நாளாந்த மின்வெட்டு நேரம் அதிகரிக்கப்படலாம். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கை அரசாங்கத்தால் முழுவதும் கடன் திருப்பி செலுத்த முடியாமல் போனது. நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய அறிவிப்பு. மீண்டும் நடைமுறைக்கு வருகிறது முகக்கவசம். சுகாதார அமைச்சர் அறிவித்தார். பன்னிரண்டு மாதங்களுக்கு தொடரும் எரிபொருள் நெருக்கடி தொடரும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சர் விஜயசேகர் தெரிவித்துள்ளார். நாளாந்த எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத காரணத்தினாலேயே எரிபொருள் அட்டை முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். மேலும் அந்நிய செலாவணி சிக்கல்கள் காரணமாகவே அடுத்த 12 மாதங்களுக்கு எரிபொருள் இறக்குமதியை கட்டுப்படுத்த வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்வெட்டு நேரம் மேலும் அதிகரிக்கும் சாத்தியங்கள் காணப்படுவதாக இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாளாந்த மின்வெட்டு நேரம் 3 மணித்தியாலங்களை விடவும் விரைவில் அதிகரிக்கப்படலாம் என தொழிற்சங்கம் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளது. நேற்றைய தினம் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்தை இடையறாது வள விநியோகம் செய்வதற்கு போதிய அளவு எரிபொருள் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் செலுத்த வேண்டிய $1 பில்லியன் சர்வதேச கடனை இலங்கை அரசாங்கத்தினால் செலுத்த முடியாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை 2012 பெற்ற $1 பில்லியன் கொண்ட சர்வதேச இறையாண்மை பத்திரம் நேற்றைய நிலவரப்படி முதிர்ச்சி அடைந்துள்ளது. எனினும் டாலர் நெருக்கடி காரணமாக இலங்கையால் அதனை செலுத்த முடியவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேவையான வெளிநாட்டு உதவி மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஆகியவற்றை செலுத்தப் போவதில்லை என இலங்கை அரசாங்கம் அண்மையில் அறிவித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது. அடுத்த சில நாட்களிற்கு நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனை அமைச்சர் நாளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்துடன் அடுத்த பெரும் போகம் வரை மக்களிற்கு அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நளின் பெர்னாண்டோ இதன்போது தெரிவித்துள்ளார். பொது இடங்களுக்கு செல்லும் போது பயணத்தின் போதும் முன்பு போல் முகக்கவசம் அணியுமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. நாட்டில் மீண்டும் COVID-19 பரவும் அபாயம் காணப்படுவதாகவும் அதனால் பரவுவதை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜனக சந்திரகுப்தா தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட சமூக விலகல் மற்றும் கைகளை கழுவுதல் போன்ற ஏனைய சுகாதார நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கடந்த சில நாட்களாக அதிகளவிலான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்தே இந்த நடைமுறை மீண்டும் அமுலாகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் 12 மாதங்களுக்கு தொடரும் எரிபொருள் நெருக்கடி. மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் அறிவிப்பு. நாளாந்த மின்வெட்டு நேரம் அதிகரிக்கப்படலாம். விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கை அரசாங்கத்தால் முழுவதும் கடன் திருப்பி செலுத்த முடியாமல் போனது. நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய அறிவிப்பு. மீண்டும் நடைமுறைக்கு வருகிறது முகக்கவசம். சுகாதார அமைச்சர் அறிவித்தார்.